அல்லாஹ் குரானிலே பெண்களுக்கு ஹிஜாப் அணிய சொல்லி, புர்கா அணிய சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றான். அதுவே பெண்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய ஆடையாகவும் இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலே சில வருடங்களாகவே பெண்களுடைய புர்காவிற்கு சோதனை வந்துள்ளது. பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்றால் புர்கா ஹிஜாபை கலட்டிவிட்டு தான் வர வேண்டும் என்றும், தேர்வு எழுத வேண்டும் என்றால் இந்த ஆடையை அணியக்கூடாது என்றும், அரசு வேலையில் இருக்கும்போது புர்கா ஹிஜாப் அணியக்கூடாது என்றும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்தது. இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மிகவும் ஆணித்தனமாக இது எங்களுடைய உரிமை என்று பல்வேறு இடங்களில் போராடியும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் வேலைக்கு சேரும் இடத்தில் அங்கே அவருக்கு புர்கா அனுமதி இல்லை. உங்களுக்கு நாங்கள் வேலை தருகின்றோம், உங்களுடைய சம்பளம் 30,000 ரூபாய், ஆனால் புர்கா அணிந்து வேலை செய்யக்கூடாது, புர்காவை கலட்டிவிட்டு தான் வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெண், நான் புர்காவை கலட்ட மாட்டேன், அப்படி புர்கா அணிந்துதான் வேலைக்கு வர வேண்டும் என்றால் அந்த 30,000 ரூபாய் வேலையும் எனக்கு தேவையில்லை என்று வேலையை உதறி தள்ளிவிட்டு வந்திருக்கின்றார் அந்த இஸ்லாமிய பெண். இந்த பெண் வெளியில் வந்து இந்த விஷயத்தை ஒரு வீடியோ பதிவு செய்து வெளியிட்டு இருக்கின்றார். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது.